வணக்கம் மக்களே, நான் குரல் மெஸ்ஸி. ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னா என்னோடய சின்ன வயசுலேருந்தே கனவு. ஆனால் என் குடும்பத்தோட வருமா அதுக்கு ஒரு தடையாக இருந்துச்சு. அதனால தான் நான் டீ கடையில் வேலை பார்த்தேன். அதில் கிடைக்கிற பணத்தெல்லாம் ஃபுட்பால் ப்ராக்டிஸுக்கு போவேன். அப்புறம் என் உடம்புல வளர்ச்சி ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்குது, நீ குட்டியாக இருக்குன்னு சொல்லி என்னை பல கிளப்பில் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் பேசலோனா டீம் தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அன்றைக்கி அர்ஜென்டினா தெருக்களில் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்த ஒரு ஏழு சின்ன பையனோட கனவு. 17 வருஷம் கழிச்சு பேசலாம் நல்லா நிறைவேறுச்சு. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த ட்ரீம்ஸ் நிறைவேற்றுறதுக்கு நம்மளால் நிறைய பேருக்கு தைரியம் இல்லை. ஒரு சில பேர் இருக்காங்க, எது வந்தாலும் நம்ம தளபதி சொல்கிற மாதிரி நதி மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. நம்பணும், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக சேல் ஜோனை விட்டு நிறைய பேர் போராடி இருக்காங்க, அவங்கவுங்க ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் சில பேர் கனவை மட்டுமே காணுவாங்க, செயலில் எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்களும் வெட்டியாக நானும் உயிரோடு இருக்கேன்னு இருப்பாங்க. இங்கே பார்க்குற கனவை நினைவாக்க போராடுங்க, அதுக்கு தேவை மன உறுதி. யார் சொல்கிறதே கேட்காம உங்கள் மனசு சொல்லும் இது சரி இது தப்புன்னு. அது சொல்கிறத தைரியமாக கேட்டு செய்கிறீங்களா, நீங்கள் வருவீங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிப்பீங்க, அந்த ஒரு நாள் ஒரே நாளில் வந்துடாது, ஒவ்வொரு நாளும் உடச்சிக்கிட்டே இருங்க. இப்படிப்பட்ட மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சக்ஸஸ் அதுவே நம்மளை தேடி வந்து நாய்க்குட்டி மாதிரி வந்து உட்காந்துருக்கு. இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே ஹாப்பி வித் யுவர் ட்ரீம்ஸ் டு வின்.